ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட், ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்னு கூட சொல்லலாம். கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு அதை ஷேப் ஆக்கி செய்கிறதை விட நினைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான ஸ்வீட்டாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி என்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் இடியாப்பம் மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின மாவு தான். கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட், கால் டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் எல்லாம் சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெது வெதுப்பான தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருந்தால் போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு இட்லி மாவு தோசை மாவுங்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் தான் தேவைப்படும். பார்த்து இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பதம் இதே மாதிரி இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயோ சட்டியோ எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சூடான தண்ணியாக ஒரு 2 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த இந்த தண்ணியில் சேர்த்து தண்ணியில் நல்லா இந்த கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கிரன்ச்சினஸோட வெந்து வரட்டும். இந்த கடலைப்பருப்பு ரொம்ப வெந்து குழைஞ்சிடக்கூடாது, நல்ல ஒரு கிரன்ச்சினஸோடு இருக்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போது இதே மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த மாவை இந்த ஜல்லடையில் ஊற்றி அப்படியே இதை அந்த தண்ணியில் போடுங்க. இந்த மாதிரி மாவை டைரெக்டாக தண்ணியில் போடும்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை போட்டிங்கன்னா தான் அந்த மாவு ஷேப்ஸோட வரும், இல்லாட்டி அது தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி சின்ன ஜல்லடைங்கிறதால சின்ன சின்ன பால்ஸாக அழகாக விழுகும், சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஜல்லடை இல்லாட்டி ஒரு தேங்காய் துருவல்லாம் இருக்கும் இல்லையா, தேங்காய் துருவல் அந்த மாதிரி ஒரு துருவலை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாவை ஊற்றி ஒரு கரை வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே அழகாக விழுகும். 2 கப் தண்ணிங்கிறத ஆரம்பத்தில் நம்ம சேர்த்தோம். இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடை தேங்காய் துருவலில் கூட ஊற்றி அதுவே அழகாக பால்ஸ் மாதிரி முத்து முத்தாக விளக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸிங் கொடுங்க. போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஊற்றுன அந்த மாவெல்லாம் சின்ன சின்ன பால்ஸாக அழகாக அதில் விழுந்திருக்கு. இப்போது ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை ஒரு கப்லேருந்து 1/4 கப் கிட்டக்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவுறதில்லைனாலும் மிக்ஸியில் பல்ஸ் பண்ணி எடுத்தால் கூட போதும். அதையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அவ்வளோதான் நம்மளோட பால் கொல்கட்டை. சூப்பராக மாவு பிசைஞ்சு எதுவும் ஷேப்ஸ் இல்லாமல் ஈஸியாக வெறும் ஜல்லடையை வச்சு லிக்விடான ஒரு மாவு வச்சு சூப்பராக பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு அந்த பால் கொல்கட்டையில் அந்த அரிசி மாவு ரொம்ப பெரிய பெரிய பால்ஸாக போடுறதால கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பால் கொல்கட்டை அந்த
கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்து அந்த தேங்காவோட அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். 10-15 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பால் கொல்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். எல்லாமே அந்த சின்ன சின்ன பால் கொல்கட்டை எல்லாமே அந்த கொல்கட்டை எல்லாம் அதில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.